தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். என்ன என்னாச்சு, மறுபடியும் பிரச்சனையா? இதுக்கு யாரு காரணம்? இந்த வீட்டுல பிரச்சனைனா ஒண்ணு உன் பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி. கரெக்ட். இப்ப யாருனால? ரெண்டு பேராலயும் தான் நினைச்சேன். இங்க பாரு விக்ரம், பாவம் இளங்கோ ஏதோ காசு வந்திருக்கு, அதுல ஒரு டிவியை வாங்கிட்டான். அது இவங்க ரெண்டு பேருக்கும் பொறுக்கல. நீ அநியாயமா சம்பாதிக்கிற, அழப்போற, அது இதுன்னு சாபம் குடுக்கறா. இங்க பாரு, அது பொறுக்காம யானி அழ ஆரம்பிச்சிட்டா. மன்னிப்பு கேளு. அதானே, இது என்ன வம்பா போச்சு? அவன் தப்பா போயிடக்கூடாதுங்கிற அக்கறையிலதான் அவ கேட்டா, அதுக்கு போய் மன்னிப்பு கேட்க சொல்ற? ஊரு உலகத்துல இல்லாத அநியாயம் அல்ல இருக்கு? ஆமா ஆமா, பெரிய அநியாயம் தான். நம்ம கமிஷனர் சொன்னாருன்னு நானும் இவ பெஸ்டி சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அதே மாதிரிதான். விக்ரம், எதை எதோட கம்பேர் பண்றீங்க? சூர்யா விஷயத்துல நீங்க செஞ்சதுதான் தப்பு, அதனால நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஆமா, இங்க நீ பேசினது கூட தான் தப்பு. அவன் தப்பான வழியில சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீ சொல்ற, அவன் சரியா தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றான். சரி, நீ சொல்றதே கரெக்ட்னு வெச்சுப்போம். ஆதாரம் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இல்ல இல்ல, அதனால தான் சொல்றேன். ஆதாரம் இல்லாம பழி சுமத்துறது ஒரு கேவலமான விஷயம். மன்னிப்பு கேளு. ஏய், இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்பவும் சொல்றேன், நான் சந்தேகப்படுறது சரிதான். அதுக்கு ஆதாரம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க எல்லாருக்குமே புரியும். இப்போ நீங்க டென்ஷன் ஆக வேணாங்கிற ஒரே காரணத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உடனே வந்துடுறேன் சார். இல்ல சார், பக்கத்துல தான் இருக்கேன். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. அண்ணா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரையா நீ? விக்ரம், சாப்பிட்டு போங்க. எதுக்கு? எனக்கும் சேர்த்து நீயே போய் கொட்டிவோ. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், பிரச்சனை, சண்டைன்னு. வேலைக்கு போற பிள்ளையும் சோறு தின்னப்படுறீங்களா? செக். இனியா என்ன, நீ ஆபீஸ் கிளம்பு, எதையும் மனசுல வச்சுக்காத. ஒரு மசால் தோசை, அது முடிகிற நேரத்தில் கரெக்டாக ஒரு காஃபி. ஓகே சார். ஹாய் ப்ரோ. ஹாய். ஐயோ, ஒரு மனுஷனை ஏழ்ற சும்மாவே விடாதுன்னு கேள்விதான் பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். என்ன ப்ரோன்னு கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட 100 வாட்டி சொல்லியிருக்கேன்ல, வரைக்கல இன்னும். நாட் யூ ப்ளடி ப்ரோ. உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுதான் நான் ப்ரோன்னு கூப்பிடுறேன். அதான் ஏழ்ற.
நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க இப்ப என்ன ஃப்ரீயா விடுது சரியா கிளம்பு ஆமா நீங்க ஏன் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க நான் ஏன் அம்மா கையில சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு நீங்க வந்தேன் உங்களுக்கு என்ன இனியா சூப்பரா சமைப்பா இல்ல நாட்டுக்கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்